வெல்கம் பேக் டு மை சேனல் நம் பிஸ்னஸ் செய்யலாம். நம்மளோட சேனலில் இன்றைக்கி 500 ரூபா முதலீட்டில் வந்து ஒரு சிறு தொழில் நம்மளால் ஸ்டார்ட் பண்ண முடியும். இது உங்கள் வீட்டிலருந்தே நீங்கள் நார்மலாக வந்துட்டு யார் வேணாலும் இதை செய்யலாங்க. ஸோ இந்த பிஸ்னஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸ் இருந்தால் உங்களுக்கு ஒரு சின்ன ரிக்வஸ்ட், கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. லிக்விட் ஹேண்ட் வாஷ் இதுதான் நம்ம வந்துட்டு இன்றைக்கி எப்படி நம்மளே வீட்டிலேயே செஞ்சு இதை வந்து ஒரு கமர்ஷியலாக ஷாப்ஸில் எப்படி சேல்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நிறைய வந்துட்டு பிராண்ட்ஸில் வந்து இந்த லிக்விட் ஹேண்ட் வாஷ் வந்து வந்துருச்சு. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா மோர் ஓவர் ஒரே ஃபார்முலாஸில் தான் இருக்கும். ஸோ கை கழுவுறது, கையில் இருக்க அழுக்கு நீக்கிறது, இவ்வளோ தான் வந்து இதோடைய வந்து நோக்கமே. ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது நம்ம வந்து இதை வந்து ஒரு கமர்ஷியலாக பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ செலவாகும், இதுக்கு என்னென்ன தேவைன்றதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல். இதோட முக்கியமான ரா மெட்டீரியல் என்னன்னு பார்த்தீங்கன்னா SLES. இதுதான் வந்துட்டு இதோட முக்கியமான ரா மெட்டீரியல். இப்போ இந்த SLES அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நுரை வளத்தை வந்து ஏற்படுத்துறது, அதாவது ஷாம்பு, நம்ம யூஸ் பண்ணுற பாடிக்கு யூஸ் பண்ணுற சோப்பு, பாத்திரம் தேய்க்கிற சோப்பு, இந்த மாதிரி பல்வகை, அதாவது நம்ம யூஸ் பண்ணுற துணி துவைக்கிற பவுடர், இந்த மாதிரி எல்லா வகையான அழுக்கு நீக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதில் நுரை வர்றதுக்கு பயன்படுத்துகிற ஒரே பொருள் வந்து இதுதான். அந்த வழவழப்பு தன்மையும் நுரைய தன்மையும் வந்து கொடுக்கறது தான் இந்த SLES. ஸோ இதோடைய ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 45 ரூபா ஒரு லிட்டர்லேருந்தே ஸ்டார்டிங் ஆகுது. பட் இதோட ப்ரைஸ் வந்து வேரி ஆகும். சில இடத்துல 30 ரூபீஸ், சில இடத்துல 180 ரூபீஸ், 160 ரூபீஸ், அந்த மாதிரி பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து ப்ரைஸ் வந்து உங்களுக்கு வேரி ஆகும். பட் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு 45 ரூபீஸ் வந்து உங்களுக்கு ஒரு லிட்டரே இது. ஸோ ஒரு லிட்டரில் நிறைய நம்ம வந்து நிறைய நம்மளால வந்துட்டு ஹேண்ட் வாஷ் லிக்விட்ஸ் வந்து ரெடி பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாட்டில்ஸ், ஹேண்ட் வாஷ் பாட்டில். இப்போ நம்ம எந்த ப்ராடக்ட் பண்ணாலுமே அதுக்குன்ட்டு சொல்லிட்டு ஒரு மார்க்கெட்டிங் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற ப்ராடக்ட்ஸ்க்கு ஏற்ற லேபிளிங்கும் அதுக்கேற்ற வந்து பாட்டிலும் நமக்கு இருக்கணும். ஸோ பவுச், இப்போ ஒரு நார்மலாக ஒரு சிப்ஸ் நம்ம பேக் பண்ணுறோம், ஒரு நூடுல்ஸ் பேக் பண்ணுறோம் அப்படின்னா கூட நம்ம அதுக்கேற்ற மாதிரி பவுச் வந்து கொடுக்கணும். ஸோ விசிபிள் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு விசிபிள் தான் வந்துட்டு பளிச்சுன்னு தெரியும் நமக்கு, மக்களுக்கு போய் செய்கிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பாட்டில்ஸ், இப்போ முன்னணி பிராண்ட்ஸில் இருக்கிற மாதிரியே நம்ம வந்து பாட்டில் வாங்கணும் அப்படின்னா அந்த மாதிரி பாட்டில்ஸ் வந்துட்டு மக்களிடையே ஈஸியாக வந்து போய் சேரும். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் இந்த மாதிரி எம்டி பாட்டில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 ரூபா 50 பைசாலேருந்தே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த எம்டி பாட்டில்ஸு, இந்த மாதிரி SLES, இது எல்லாமே உங்களுக்கு இந்தியா மார்ட்லேயும் கிடைக்கும். அதே போல் வந்து கெமிக்கல் சப்ளையர் ஷாப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கேயும் உங்களுக்கு இது எல்லாமே கிடைக்கும். உங்கள் ஏரியாவில் கெமிக்கல்ஸ் எல்லாம் எங்கே விற்பாங்க, ஹோல்சேலில் அந்த ஃபெனாயில்லாம் விற்பாங்க பாருங்கள், கான்சன்ட்ரேட்டட் ஃபெனாயில்ஸ்லாம், அங்கெல்லாம் கேட்டாலே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி எங்கே அவங்களே வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வாங்கிட்டு இதை ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து எம்டி பாட்டில்ஸ் வாங்கி ஸ்டிக்கரிங்ஸ் வந்து நிறைய கலர் ஸ்டிக்கரிங்ஸ் வந்து நமக்கு அவைலபிளாகவே இருக்குது மார்க்கெட்ஸ்லேயே. அப்படியே அவைலபிளாக இல்லைன்னா கூட ஸ்டிக்கரிங் ஷாப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே போயிட்டு ஒரு ஸ்டிக்கர் நீங்கள் வந்து 1 ரூபீஸ் சொல்லிவிட்டு ஒரு ஹோல்சேலாக 500-1000 ஸ்டிக்கர்ஸ் நீங்கள் வந்து நீங்கள் பண்ணி அந்த மாதிரி வாங்கிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி ஒட்டுறதுக்கு பாட்டில் மேலே அவ்வளோதாங்க. இதுக்கு வந்து மேக்கிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் தண்ணி, இது வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 1 ரூபீஸ்னு சார்ஜ் வச்சுருக்கேன். நார்மலாக ஆரோ வாட்டர் தான் யூஸ் பண்ணணும், உப்பு தண்ணி நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. அதே போல் 25 கிராம் வந்துட்டு SLES. 25 கிராம் அப்படின்றது இப்போ நான் கணக்கு வச்சுருக்க SLES வந்து 45 ரூபீஸ் ரேட்டில் போடல, 63 ரூபா ரேட்டில் தான் நான் போட்டிருக்கேன். ஸோ 25 கிராம் பார்த்தீங்கன்னா 1.5 ரூபா கிட்ட நமக்கு வரும். 1 டேபிள்ஸ்பூன் வந்து சால்ட் இதில் யூஸ் பண்ணணும். சால்ட் வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த SLES-ம் வாட்டரும் நம்ம சேர்க்கும் போது அது கூட பார்த்தீங்கன்னா நம்ம கலந்து விடும் போது நமக்கு வந்து ரெண்டும் வந்து பிரிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ சால்ட் போடுறதுனால அது ஒரு நமக்கு ப்ரிசர்வேட்டிவும் கூட, அதனால சால்ட் இதில் ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கலரும் ஃப்ராக்னன்ஸும். கலர் அப்படின்றது நம்ம வந்து எனி கலர் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, இப்போது நீம் போட்டிங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பச்சை கலர் கொடுக்கணும், இல்லை ரோஸ் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம லைட் பிங்க் கலர் கொடுக்கலாம், சாண்டில் கொடுக்குறோன்னா லைட் எல்லோ. ஸோ கலர் வந்து லிக்விட் கலர்ஸும் வாங்கிக்கலாம், நீங்கள் பவுடர் கலர்ஸும் வாங்கிக்கலாம். என்னோட ப்ரிஃபரன்ஸ் என்னென்னா லிக்விட் கலர் வாங்கிட்டீங்க அப்படின்னா, ஏன்னா லிக்விட் ஃபார்மில் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ ஈஸியாக அது கூட கரைஞ்சிடும், திட்டு திட்டாக உங்களுக்கு இருக்காது. ஸோ லிக்விட் கலரே நீங்கள் வாங்கிக்கலாம். ஃப்ராக்ரன்ஸ், ஃப்ராக்ரன்ஸ்ன்றது நிறைய லாவெண்டர் இருக்குது, சாண்டில் இருக்குது, ரோஸு, ஜாஸ்மின், இந்த மாதிரி நிறைய ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது. ஸோ எந்த ஃப்ராக்ரன்ஸ் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த ஃப்ராக்ரன்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஸ்மெல் மில்கும் இந்த கலரும் கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி, அதாவது சாண்டில் போடுறீங்க அப்படின்னா எல்லோ கலர், லாவெண்டர் போடுறீங்கன்னா வந்து லைட் கிரீன் கலர், அந்த மாதிரி மட்டும் நீங்கள் கொஞ்சம்
கலர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்மெல் அந்த எசன்ஸும் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். இதுவும் லிக்விட் ஃபார்மெட்லேயே கிடைக்கும். ஸோ இது ஒரு 1 ரூபீஸ். ஸோ பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 ரூபா 50 பைசா, லேபிள் மார்க்கெட்டிங் 1 ரூபா, இதுக்கப்புறம் நம்ம டிரான்ஸ்போர்ட் எடுத்துப்போம் அதுக்கு 50 பைசே. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 12 ரூபீஸ் நமக்கு மேக்கிங் காஸ்ட் ஆகும். 1 லிட்டர் லிக்விட் ஹேண்ட் வாஷ் நம்மளால் அதில் பண்ணிட முடியும். இப்போ இருக்க சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து 200 ரூபீஸ் வரைக்கும் லிக்விட் ஹேண்ட் வாஷ் வந்து கொடுக்குறாங்க. லிக்விட் ஹேண்ட் வாஷ்ன்றது பவுச்சஸில் வந்து டிஃபர் ஆகும். இப்போ பாட்டில்ஸ்னால் ப்ரைஸ் 5 ரூபா 10 ரூபா அதிகமாக இருக்கும். அதே போல் பவுச்சஸ்னால் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா நமக்கும் பவுச்சஸ் பார்த்தீங்கன்னா 1 ரூபா 1.5 ரூபாய்க்கே கிடைக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 100 ml வந்து 15 ரூபீஸ் வரைக்கும் ஹோல்சேலில் நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ வந்து 1 லிட்டர் பார்த்தீங்கன்னா 150 ரூபீஸ் வரைக்கும் செல்லிங் காஸ்ட் இருக்கும். இப்போது நமக்கு எல்லா செலவும் போக, இந்த மேக்கிங் காஸ்ட் 12 ரூபீஸ் போக, நம்ம வந்துட்டு 138 ரூபாக்கிட்ட 1 லிட்டர்லேருந்து இதில் ஏர்ன் பண்ண முடியும். ஒரு 20 பாட்டில்ஸ் வந்து ஒரு 10 ஷாப்ஸ்ல நீங்க சேல்ஸ் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. சோ 100 ml-க்கு வந்து 13 ரூபா 80 பைசா வரைக்கும் நமக்கு கிடைக்கும். அப்போ ஒரு 200 பாட்டில்ஸ் நம்ம கணக்கு வச்சுக்கிட்டோம், 10 ஷாப்ஸ்ல சேல்ஸ் பண்ற மாதிரி பாத்தீங்கன்னா 2760 ரூபீஸ் கிட்ட நமக்கு ப்ராஃபிட் எல்லாமே போக கிடைக்கும். இது வந்து நார்மல் நம்ம சிப்ஸ் மாதிரியோ இல்லை நம்ம வந்துட்டு டெய்லி கன்சம்ஷன்ஸ் ஃபுட் ஐட்டம்ஸ் மாதிரியோ வந்து ஒரு கடையில் வந்து டெய்லி 20-20 பாட்டில்ஸ் நம்மளால் போட முடியாது. அதனால என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வாரத்தில் 4 நாள் மட்டும் சப்ளை வச்சுக்கணும். அந்த மாதிரி ஷாப்ஸ் ஒரு 15 ஷாப்ஸ் 20 ஷாப்ஸ் பிரிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த வாரம் ஒரு 10 ஷாப்பில் 4 நாள் மட்டும் நீங்கள் சப்ளை பண்ணால் போதும், நெக்ஸ்ட் வீக் 1-4 நாள். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஆல்டர்னேட் பண்ணும்போது அவங்களுக்கும் வந்து அது தீந்து போக வாய்ப்பு இருக்கு. 100 ml பாட்டில்ஸ் தான் நம்ம சப்ளை பண்ண போறோம். ஸோ ஆல்டர்னேட் டேஸ் 1 நாள் கழிச்சு 2 நாள் கழிச்சு அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ தினமும் சப்ளை இல்லாமல் வாரத்தில் 4 நாள் நீங்கள் ஒர்க் பண்ணாலே போதும் இந்த சப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ உங்களுடைய டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டும் இதனால் கம்மியாகும். இனிஷியலாக 4 நாள் அப்படின்னு பண்ணிவிட்டு போக போக வந்து நீங்கள் வந்துட்டு அவங்கக்கிட்ட வீக்லி ஒன்ஸே சப்ளை பண்ணிடலாம் அந்த 4 நாளோட ப்ரொடக்ஷன். அப்போது உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் எல்லாம் இன்னும் நிறைய கம்மியாகவே ஆகும். இப்போ ஒரு வாட்டி அந்த மாதிரி 4 நாள் வீக்லி பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு 11,000 ரூபாய்க்கிட்ட ஒரு வாரத்துக்கே நமக்கு இதுலேருந்து ப்ராஃபிட் கிடைக்கும். 4 டேஸ் சப்ளை பண்ணால் இதுவே 1 மந்த்துக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா 44,000 வரைக்கும் இதுலேருந்து ப்ராஃபிட் கிடைக்கும். ரொம்ப கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான். நிறைய பேர் ரொம்ப நாளாகவே கேட்டுட்ருக்கீங்க டிடர்ஜென்ட் பவுடர், ஹேண்ட்மேட் சோப்பு, இந்த மாதிரி லிக்விட் ஹேண்ட் வாஷ், ஃபெனாயில்ஸ் எப்படி கூட சப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூமெண்ட், ட்ரெண்டிங்காக மூவ்மெண்ட் ஆகிற ப்ராடக்ட் ஹேண்ட் வாஷ் அப்படின்றது. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக கொடுக்குறோமோ அவ்வளோக்கவ்வளோ மக்கள் வந்து இந்த ப்ராடக்டை விரும்பி வாங்குவாங்க. கலர்ஃபுல் அப்படின்றது நீங்கள் பேக்கிங் பண்ணுற பாட்டில்ஸ் தான். ஸோ உங்களோட பாட்டில்ஸ்லேருந்து தான் வந்துட்டு அவங்க வாங்குவாங்களே. நீங்கள் அந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த மாதிரி ஒயிட் பாட்டில்ஸு நீங்கள் வந்து பிளெயினாகவே வாங்கி நீங்கள் ஸ்டிக்கரிங்ஸ் மட்டும் அதில் நல்ல அட்ராக்டிவ் ஸ்டிக்கரிங்ஸாக ஏதாச்சும் ஃப்ரீ கிஃப்ட்ஸ் அட்டாச் பண்ணுற மாதிரி, இந்த மாதிரி 1 லிட்டர் வாங்கினா ஒரு 150 ml பவுச் ஃப்ரீ அப்படின்ற ஆஃபர்ஸ், இந்த மாதிரி நிறைய வந்து நீங்கள் ஆஃபர்ஸ் கொடுக்கலாம். ஆஃபர்ஸ் கொடுங்க. ஃபர்ஸ்ட் சாம்பிள்ஸ் வந்து சப்ளை பண்ணுங்க. நீங்கள் மொத்த விலை கடையில் நீங்கள் வந்து டீலர்ஸ் மூலியமாகவும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மூலியமாகவும் சேல்ஸ் பண்ணிங்கன்னா இன்னும் அதிகம் கூட சேல்ஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் நீங்கள் பண்ணும்போது இனிஷியலாக வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கள், அப்புறம் சோப்ஸு, டிட்டர்ஜென்ட்ஸு, டிஷ் வாஷ் பார், இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியில் நீங்கள் போகிறீங்க. இன்கேஸ் நீங்கள் ஃபுட் இண்டஸ்ட்ரியில் போகிறீங்க அப்படின்னா ஒரு சிப்ஸ் எடுத்தீங்கன்னா சிப்ஸு, நூடுல்ஸ், பாஸ்தா, முறுக்கு, இந்த மாதிரி ஃபுல் வெரைட்டிஸ் ஒன்று ஒன்றா இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அதே போல் மசாலா ஐட்டம்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், இட்லி பொடி, சாம்பார் பொடி, இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். அதே போல் தான் இந்த மாதிரி டிடர்ஜென்ட்ஸ் இந்த இண்டஸ்ட்ரி சோப் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர்றதும். ஸோ எந்த ஒரு இண்டஸ்ட்ரியில் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நீங்கள் ரிசர்ச் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ப்ராடக்ட்ஸ் நீங்கள் பண்ணுங்கள், பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இதுக்கு லைசன்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்மளோட சேனலில் நான் போட்டிருக்கேன், எஸ்எஸ்ஐ ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் எப்படி பண்ணுறது, கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லிவிட்டு. ஸோ அங்கேயே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஜிஎஸ்டி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இதுக்குன்ட்டு வந்து நார்மலாக டெஸ்டிங் லேப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஊர்லேயுமே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹேண்ட் வாஷ் டெஸ்டிங் லேப்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா அங்கே பிஹெச் லெவல் டெஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது இதில் வந்து எவ்வளோ வீரியம் இருக்குது நீங்கள் வந்து தயாரித்த பொருட்களில் இருந்துன்னு, எல்லாத்துக்குமே ஒரே வகையான சர்டிஃபிகேட்ஸ் தான் இந்த சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்கறது. பிஹெச் லெவல் வந்து நம்மளே கூட வீட்டில் கூட செக் பண்ணலாம் அந்த பிஹெச் லெவல் பேப்பர்ஸ் வாங்கி. பட் சர்டிஃபிகேஷன் அப்படின்றது நமக்கு லெபார்ட்டரியில் தான் கொடுப்பாங்க. ஸோ லேபில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு 500 ரூபீஸ் 1000 ரூபீஸ் தான் ஆகும் அந்த சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு. ஸோ இது வந்து நம்ம அதுவும் ஹியூமன் யூஸ் பண்ணுறதுக்கு தகுதியானது தான், இதனால எந்த எஃபெக்டும் வராது, இவங்க கரெக்டான அளவு கெமிக்கல்ஸ் தான் கலந்துருக்காங்க அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட்ஸ் தான் அந்த
பிஹெச் லெவல்ன்றது. ஸோ அடிஷ்னலாக அந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட்ஸும் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா இதை நீங்கள் ப்ராப்பராகவே பண்ணலாம், இன்னும் பெரிய லெவல் கூட பண்ணலாம். இனிஷியலாக நீங்கள் பண்ணுறதுக்கு வீட்டில் உள்ள வீட்லேயே உள்ள பாத்திரங்கள் வச்சே நீங்கள் வந்து இதை பண்ணலாம். உட் கரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க கலக்கிறதுக்கெல்லாம், மெட்டல்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் உடன் பாத்திரமும் உடன் கரண்டியும் வச்சுமே கலக்கிறதுக்கு யூஸ் பண்ணி கேர்ஃபுல்லாக கையில் க்ளவுஸ் போட்டுட்டு நீங்கள் இதை ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ இதை இப்படி நீங்கள் தயாரிச்சிங்க அப்படின்னா நல்ல லாபத்துக்கு மார்க்கெட்டில் வந்து உங்களால் சேல்ஸ் பண்ண முடியும். ஃபியூச்சரில் நீங்கள் இதுக்குன்னு ஒரு பிராண்ட் கிரியேட் பண்ணி உங்களுக்குன்னு தனி ஓன் பிராண்டில் கூட இதை கிரியேட் பண்ணி சேல்ஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு நார்மலாக நீங்கள் எஸ்எல்ஏஸ் நீ கூகுள் டைப் பண்ணாலே உங்களுக்கு கிடைக்கும். சென்னையிலேயுமே நிறைய இடத்துல அவைலபிளாக இருக்குது. ஸோ இண்டிவிஜுவலாக யாரையும் நான் ஸ்பெசிஃபை பண்ணி இவங்க சேல்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்ல விரும்பலை. ஸோ நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரிசல்ட் வரல அப்படின்னா அந்த கமெண்ட்டையும் எனக்கு சொல்லுங்கள், என்னால் முடிஞ்ச சப்போர்ட் நான் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஆஸ் யூஷுவல் நம்மளோட சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.